எது பெருசு எது பெருசா இருக்கும்? நான் உங்ககிட்டயே கேக்குறேன், நாலேஜ் பெருசா இமேஜினேஷன் பெருசா? வெயிட் நீங்க யோசிச்சுட்டு இருங்க, அதுக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். வெல்கம் டு 100 டேஸ் வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு Day 84. என்ன யோசிச்சிட்டிங்களா, நாலேஜ் பெருசா இமேஜினேஷன் பெருசான்னு சொல்லிட்டு? சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக நம்ம ஒரு பெரிய அறிவாளியாக நினச்சிட்டு இருக்கோமோ அவங்க யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, ஐன்ஸ்டீனே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாலேஜை விட இமேஜினேஷன் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்டே கரெக்டாக தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அட ஆமாப்பா அப்படின்னா எனக்கு இந்த சிறு மூளைக்கு எட்டுது. நீங்களும் சொல்லுங்கள், ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஏஜ்ன்றதை நீங்கள் சொல்ல வேணாம், ஆனால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வாழ்க்கையில் இவ்வளோ நாளில் நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை நினச்சி நடந்திருக்கா, அதாவது கற்பனையில் முன்னாடி பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த கார் வாங்கணும், இல்லை இந்த ஸ்டடி படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும், இந்த மாதிரி லவர் வேணும், இப்படி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் நமக்கு வந்திருந்தால் மட்டும்தானே அது நடந்திருக்கும். இந்த ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் படிக்கிறவங்கலாம் சொல்லுவாங்கள்ல, கதை புக்கு படிக்கிறவனா நீ, அதனால் என்ன யூஸ் இருக்குது உனக்கு சொல்லு. நிறைய பேர் இந்த நாவல் சிறுகதை கதையெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருவாங்க, அவங்களுக்கு தான் ஓவராக கற்பனை ஆற்றல் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் இருக்குது அப்படின்னா, அதை கற்பனையிலே நிறைய பேர் அந்த நந்தினி வந்தியத்தேவன் இதெல்லாத்தையும் அவங்களுடைய இமேஜினேஷனில் ஓட்டி வச்சுருக்கிறாங்க படமாக கதையாக. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இமேஜினேஷன் தான் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செல்ஃபோனில் இப்படி உட்காந்து நம்ம பேச முடியுமே அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சதுனால தான் இன்றைக்கி அதனுடைய விளைவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சகோதரர்கள் வந்து வானத்தில் பறவை பறக்குது, நம்மளும் பறந்தா என்ன அப்படின்னு உயிர் கற்பனை வழி பார்த்ததுனுடைய வெளிப்பாடு தான் சொல்லுவாங்க. ராமானுஜம் எடுத்துங்க, கணித மேதை ராமானுஜம் வந்து அவருடைய படுத்து தூங்கும்போது கனவுல தான் நிறைய மேத்தமேட்டிக்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்காரு, டிரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது உண்டு. ஒரு ஆர்கிடெக்ட் எடுத்துக்கோங்க, ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஒரு டிசைனர் எடுத்துக்கோங்க, கவிஞர், டைரக்டர், நீங்கள் இப்போ என்ன துறையில் இருக்கீங்களோ அதை நினச்சி பாருங்கள். ஆமாம் இல்லை, கொஞ்சம் கூட இமேஜினேஷன் கற்பனை ஆற்றல் இல்லாமல் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க முடியுமா? எண்ணம்போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கூட கிட்டத்தட்ட இதுதான். இது வேற வேற வார்த்தைகளை இமேஜினேஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக விஷுவலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை அப்படியே மன ஓட்டத்தில் நினச்சி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காலையில் எழுந்துச்சோன்னே இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ணணுன்றத மன ஓட்டத்தில் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்துட்டு நம்ம பண்ணோன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு அது கூட இந்த கேட்டகரியில் தான் வரும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வரணும் மட்டும் என்ன கேள்வி கேட்பாரு, எப்படி நம்ம பிஹேவ் பண்ண போகிறோம், எப்படி பேச போகிறோம், இப்படி வச்சுட்டு சிரிச்சிட்டே பேச போகிறோமா, நர்வஸாக பேச போகிறோமா, நம்ம கண்ணில் பயம் தெரியாமல் எப்படி பேசுறது, இந்த மாதிரி நம்ம கண்ணாடி முன்னாடி ஒரு இல்லை நைட்டில் தூங்கும்போது அதை பற்றி நினச்சிக்கிட்டே, இல்லை காலையில் எழுந்திரிச்சு அதை பற்றி சிந்திக்கிறது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அந்த கற்பனை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் இன்டர்வியூ விடுங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து அவள் எப்படி பிஹேவ் பண்ணுவான், எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ப்ரெசன்டபிளாக அதை சொல்கிறோம், ஒருவேளை அவ அக்செப்ட் பண்ணிக்கிறவாளா இல்லை ரிப்ளைவா செப்பல் வருமா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இமேஜின் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இமேஜினேஷன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இவ்வளோ தூரம் நான் நீட்டி நெளிச்சு கிட்டத்தட்ட ஆற்று ஆற்றுனதுக்கான காரணம் என்னென்னா, நாலேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது, இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதோட நம்மளுடைய கற்பனையை அப்படியே அப்ளை பண்ணும்போது அது ஒரு நியூ டைமென்ஷனில் வந்து நிற்கும்ல, தட் இஸ் கால்டு இன்னோவேஷன். ஆக இன்னைக்கு டேவோட மாரல் ஆஃப் த வீடியோ என்னென்னா, நம்ம எதுவாக ஆக விரும்புகிறோமோ இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ நான் சொன்னேன்ல, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் எல்லாருமே ரொம்ப ஆழமாக அதை இமேஜின் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் கிடச்சிருக்கு. சில நேரங்கள் நம்ம வந்து மேம்போக்காக இந்த நுனிப்பூல் மேயிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட்டாக மட்டும் கனவு கண்டுட்டு அதோட ஃபஸ்ட் லேயரை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு ஐயோ என்னடா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். அப்படி இல்லைனா இமேஜின் பண்ணால் நடக்கும்னா ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே போய் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் நம்மளால் போக முடியும் அப்படின்றது தான் மேட்ரு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ் இல்லைனாலும், ஜென்ரலாக நாலேஜே இல்லைனாலும் பயப்பட தேவையில்ல, கற்பனை ஓட்டம் நம்மளுக்கு ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா நடந்தே தீரும். ஸோ கற்பனை பண்ணுறதெல்லாம் கஞ்சத்தனம் வேணாம், நல்லா பெருசாக நினைங்க. வாழ்த்துக்கள் நினச்ச மாதிரி அமைகிறதுக்கு, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, நாளைக்கு வீட்டில் சந்திக்கலாம்.